ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 13 வரமிளகாய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வணக்கி விடுங்க. நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை எச்சாவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். 12 to 13 மிளகாய் போட்டால் காரம் கரெக்டாக இருக்கும். கம்மியாக வேணால் 10 மிளகாய் போட்டுக்குங்க. அதிகமாக வேணால் 15 to 16 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இதுவும் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கறி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கறிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் வேகறக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் மூடியை போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை செமி ட்ரை மாதிரி வேணும்னா தண்ணி இந்தளவு ஆட் பண்ணால் போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடியை போட்டு 1-20 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா கறி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கார்த்தி ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.